கவர் நியூஸ் பார்த்துக்கிட்டு இருக்க கவர் நியூஸ் எல்லாருக்கும் வணக்கம். நிலா நிலா ஓடிவா அப்படின்னு ஸ்கூலில் நம்ம வந்து புக்கில் படிச்சிருப்போம். நம்மளுடைய குழந்தைகளும் அதே மாதிரி பாடங்களை படிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்மளுடைய பேர குழந்தைகள் அந்த மாதிரி பாடங்களை படிப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்னு நினைக்கிறேன். அவங்க நிலா நிலா ஓடிவா அப்படின்னு படிக்கிறது பதிலாக நிலா எப்படியாவது தப்பிச்சு ஓடி போயிடு, இவங்ககிட்ட சிக்காத அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை கொடுப்பாங்களோ அப்படின்னு தோணுது. அந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் மூன்றாம் உலகப்போரே நிலவை வச்சு நடக்கும் அப்படிங்கிற ஒரு அதிர்ச்சிகரமான அறிகுறிகள் தெரியுது. அது எப்படி நடக்க போகுது, அதற்கான காரணம் என்ன, அதுதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். வெல்கம் டு ஃபைன் ஃபாக்ஸ் வித் மீ வீரா. நிலவுக்கும் மனிதர்களுக்குமான பந்தம் அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே இருக்குது. நிலவை காட்டி நமக்கெல்லாம் சோறு ஊட்டின காலகட்டத்திலிருந்து நிலவுக்கும் நமக்குமான பந்தம்ங்கிறது இருக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். ஆனால் நிலவை நாம் சொந்தம் கொண்டாடணும், நிலவு நம்மளுடைய சொத்து, நிலவை நாம் ஆக்கிரமிக்கிறது நம்மளுக்கு பெருமை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் எப்போ இருந்து மனிதர்களுக்கு தோன்ற ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னா 1960 காலகட்டத்திலிருந்து இந்த எண்ணங்கள் வந்திருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. இதற்கான காரணம் என்னென்னா, முதன் முதல்ல வந்து அப்பல்லோ விண்கலத்தை நாசா அனுப்பி 1969 பஸ் ஆல்ட்ரின் அதுக்கப்புறம் நீல் ஆம்ஸ்ட்ராங் அப்படிங்கிற ரெண்டு பேர் வந்து நிலவில் தரையிறாங்க. முதல்ல ஆம்ஸ்ட்ராங் இறங்குறாரு, ரெண்டாவது பஸ் ஆல்ட்ரின் இறங்குறாரு. அது வந்து மிகப்பெரிய ஒரு சக்சஸாக பார்க்கப்பட்டது. ஏன்னா அந்த காலகட்டம் வந்து சோவியத் யூனியனுக்கும் அமெரிக்காவுக்கும் பனிப்போர் நடந்துகிட்டு இருக்க காலகட்டம். அதுக்கு முன்னாடியே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, யூரி கேகரின் அப்படிங்கிற ஒரு ரஷ்யன் சயின்டிஸ்ட்டை சோவியத் யூனியன் வந்து விண்வெளிக்கு அனுப்பிச்சு ஒரு சாதனை படைச்சிடறாங்க. அதை படைச்ச உடனே அதை பீட் பண்ணுற மாதிரியான ஒரு சாதனையை நம்ம பண்ணியாகணும் அப்படிங்கிற நெருக்கடி அமெரிக்காவுக்கு ஏற்படுது. ஸோ அமெரிக்கா அதை அச்சீவ் பண்ணுறாங்க. அதுதான் முதன்முறையாக ரெண்டு விண்வெளி வீரர்களை நாங்கள் நிலவில் தர இறக்கிட்டோம் அப்படின்னு நாசா செஞ்ச அந்த சாதனை. ஆனால் அதுக்கு பிறகு நடந்த விஷயம் என்னென்னா, நிறைய நாடுகள் நிறைய விண்கலங்களை அனுப்பியிருக்கிறாங்க. அதில் முக்கியமாக ரஷ்யா, அமெரிக்கா, சீனா, ஜப்பான், இந்தியா, இது எல்லாமே அந்த லிஸ்ட்டில் வருது. பட் எந்த நாடுமே அமெரிக்கா அனுப்பின மாதிரி மூணுக்கு வந்து மனிதர்களை அனுப்பலை. சில மிஷன்ஸ் அனுப்பியிருக்காங்க, அது வந்து ஃபெயிலியராக இருக்குது, அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. மறுபடியும் அமெரிக்காவுடைய நாசா என்ன பண்ணுது, ஆர்டிமிஸுங்கிற ஒரு திட்டத்தை வச்சுருக்காங்க. அந்த திட்டத்தின் மூலமாக 2026 அகெயின் வந்து நிலவுக்கு மனிதர்களை அனுப்ப போகிறாங்க. அமெரிக்காவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஏற்பட்ட அந்த பனிப்போர் வந்து இன்றைக்கி வேறு மாதிரி திரும்பி நிற்குது அப்படின்னே சொல்லலாம். 1957 லைக்காங்கிற ஒரு நாயை வந்து சோவியத் யூனியன் நிலவுக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கு பிறகு நீ என்ன நாயை அனுப்புறது, நான் மனிதனே அனுப்புகிறேன் அப்படின்னு அமெரிக்கா மனிதர்களையே நிலவுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. இன்றைக்கு வரைக்கும் மனிதர்களை நிலவுக்கு அனுப்பி வேறு யாராலையும் சக்ஸஸ் பண்ண முடியல. ஆனால் அமெரிக்கா அதை செஞ்சுருக்கிறாங்க, மறுபடியும் அமெரிக்கா செய்ய போகிறாங்க. இதுக்கு இடையில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா வந்து சந்திரயான் 3 அப்படிங்கிற திட்டத்தை நம்ம வச்சுருக்கோம். அடுத்தும் இதே மாதிரியான சந்திரயான் திட்டங்கள் இருக்குது. நிலவில் நிறைய ஆராய்ச்சிகளை பண்ணுறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கிறோம். இன்னொரு பக்கம் சீனா இதே மாதிரியான முயற்சி எடுக்குது, ஜப்பான் இதே மாதிரி முயற்சி எடுக்குது, ரஷ்யாவும் இதே மாதிரியான முயற்சிகளை மேற்கொண்டுகிட்டே இருக்கிறாங்க. சீனாவுடைய திட்டம் என்னவா இருக்குன்னா, 2030 சந்திரனுக்கு மனிதர்களை அனுப்புவோம் அப்படின்னு உறுதிமொழி எடுத்துக்கிட்டு அவங்க பயங்கர வேகமாக போய்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சீனா உலக பொருளாதாரத்திலே 2வது நாடாகவும் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. 2வது நாடாக தன்னுடைய பொசிஷனை தக்க வச்சிருக்கிறாங்க. முதலிடத்துக்கு வரதான முயற்சிகள் இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்ச விஷயம். இப்போ சமீபத்தில் சாங்கே 6 அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை நிலவுக்கு அனுப்பி நிலவை தோண்டி அதிலிருந்து கொஞ்சம் பாறைகளையும் மணலையும் எடுத்துகிட்டு வந்தாங்க. 2 கிலோ அளவுக்கு பாறைகளையும் மணலையும் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. June 25 சீனாவில் தரையிறங்க போகுது. அதற்கு பிறகு அதில் வேறு என்னென்ன விஷயங்கள் இருக்கும், இந்த கோள்கள் எப்படி உருவாச்சு அப்படின்னு பல்வேறு கட்ட ஆராய்ச்சிகளை அவங்க பண்ண போகிறாங்க. அதற்கான முயற்சி தான் இந்த சாங்கே 6. இது இல்லாமல் நிலவில் நிறைய அயன், மக்னீசியம், கால்சியம், அலுமினியம், டைட்டானியம், சிலிகான் போன்ற உலோகங்கள் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் நிறைய கனிமங்கள் அங்கே இருக்குது. பெரிய லிஸ்ட்டு கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான கனிமங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. சிலிகேட்ஸ், இல்மினைட், அனார்த்தோசைட்ஸ், பசால்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து ட்ராய்லைட் அப்படின்னு எக்கச்சக்கமான வளங்கள் நிலவில் கொட்டி கிடக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வளங்கள் எல்லாமே யாருக்கு சொந்தம், இந்த வளங்கள் எல்லாத்தையும் பிரித்து யார் எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய போட்டியே உருவாகிட்டு இருக்கு. 1967 ஐநா சபையோட தலைமையில் 110 நாடுகள் கையெழுத்து போட்டு ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தத்துக்கு பேர் அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி. அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி அப்படிங்கிறது என்னென்னா, பூமியை விட்டு விண்வெளியில் இருக்கக்கூடிய மற்ற கோள்களாக இருக்கலாம், இல்லைனா நிலவு மாதிரியான துணைக்கோள்களாக இருக்கலாம், இதில் இருந்து கிடைக்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் எந்த நாட்டுக்கும் சொந்தம் கிடையாது, அது எல்லாருக்கும் பொதுவானது, எந்த நாடும் அதை கமர்ஷியலைஸ் பண்ணக்கூடாது, பூமியை விட்டு வெளியில் இருக்கக்கூடிய எந்த விதமான செலஸ்டல் பாடியும் எந்த ஒரு நாட்டுக்கும் சொந்தமானது கிடையாது அப்படின்னு அந்த ட்ரீட்டி சொல்லுது, அந்த உடன்படிக்கை சொல்லுது. இது நடந்தது 1967. ஆனால் அந்த உடன்படிக்கையை பின்பற்றி இன்றைக்கி எல்லா நாடுகளும் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைங்கிறது தான் பதில். அதுக்கு பிறகு 1979 மூணு ட்ரீட்டின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அதில் ஆஸ்திரியா, பங்களாதேஷ், பெல்ஜியம், சிலி, இந்தியா, மெக்சிகோ, மொராக்கோ, நெதர்லாந்து, பாகிஸ்தான், பெரு, பிலிப்பைன்ஸ், ரொமானியா, சவுதி அரேபியா, துருக்கி, உருகே உள்ளிட்ட 18 நாடுகள் வந்து கையெழுத்திட்டாங்க. ஆனால் இந்த ஒப்பந்தத்தில் சீனா, அமெரிக்கா போன்ற ரஷ்யா நாடுகள் வந்து கையெழுத்திடலை. அதனால் பெரிய அளவில் முக்கியத்துவம் இல்லாத ஒன்றா அது இருக்குது. பட் இந்த 1979 ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா,
நிலவுக்கு முதன் முதல்ல நாயை அனுப்பிச்சது சோவியத் யூனியன், ரஷ்யா. அந்த நாடு இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திடலை. அமெரிக்கா மனிதர்களை அனுப்பியிருக்கு, அவங்களும் இதில் கையெழுத்திடலை. அண்ட் நிறைய முக்கியமான மிஷன்களை பண்ணிகிட்டு இருக்க சீனாவும் இதில் கையெழுத்திடல. அதனால் இது பெரிய அளவில் பிரபலமாக பேசப்படலை. அதுக்கு பிறகு தான் நிலவுக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை அமெரிக்கா கொண்டு வருது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2015 அமெரிக்காவுடைய அதிபராக இருந்த ஒபாமா என்ன பண்ணுறாரு, அவர் நிலவில் இருந்து எடுக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும் அது அமெரிக்கா எடுத்துச்சுன்னா அது அமெரிக்காவுக்கு சொந்தம். அமெரிக்க நிறுவனங்கள் அதை பிரித்து எடுக்கிறதுக்கும் விற்பனை செய்கிறதுக்கும் கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்கும் எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு 2015 மூன் சம்மந்தப்பட்ட ஒரு திட்டத்தை வந்து ஒபாமா அறிவித்தார். 2015 ஒபாமா ஆட்சி காலத்தில் இந்த மாதிரி ஒரு லெஜிஸ்லேஷன் பாஸ் பண்ணப்பட்ட பிறகு அடுத்தது ட்ரம்ப் அதிபராக வர்றார். ட்ரம்ப் அதிபராக வந்து கொஞ்ச நாள்லேயே 2020 அவர் என்ன பண்ணுறாரு, இதே சட்டத்தை வந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமாக்குறார். அதாவது நிலவில் அமெரிக்கா ஏதாவது ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்குதுன்னா அது அமெரிக்காவுக்கே சொந்தம். அமெரிக்க நிறுவனங்கள் வந்து நிலவில் போயிட்டு என்னத்தை வேணாலும் எடுக்கலாம், கனிமங்களை எடுக்கலாம், என்ன வேணாலும் எடுக்கலாம், அதை வந்து கமர்ஷியலைஸ் பண்ணலாம், எந்த நாட்டுக்கு வேணாலும் விற்கலாம், அதில் உரிமை கொண்டாடலாம், அதை எவ்வளோக்கு வேணாலும் விற்றுக்கலாம் அப்படின்னு அதை இன்னும் தாராளமயமாக்குற மாதிரி இன்னும் வந்து தீவிரத்தன்மையோடு செயல்படுத்துகிற மாதிரியான ஒரு திட்டத்தை கொண்டு வர்றார். இது நடந்தது 2020. 1967 ஐநா உடன்படிக்கை என்ன சொல்லுது, பூமியை தாண்டி வெளியில் இருக்கக்கூடிய எந்த செலஸ்டல் பாடியில் என்ன கிடைச்சாலும், அதாவது விண்வெளியில் எது கிடைச்சாலும் அது எல்லாருக்கும் பொதுவான ஒன்று, அது மனித குலத்துடைய மேம்பாட்டுக்காக மட்டுமே பயன்படுத்தப்படணும், அதற்காகவே ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படணுமே தவிர எந்த நாடும் அதை சொந்தம் கொண்டாடக்கூடாது அப்படிங்குது. ஸோ விண்வெளி அப்படின்னு வரும்பொழுது அதுக்குள்ளே நிலவும் வந்துடுது. ஆனால் 1979 கொண்டு வரப்பட்ட மூன் ட்ரீட்டி என்ன சொல்லுது, அதே விஷயத்தான் சொல்லுது. அது ஸ்பெசிஃபிக்காக மூணுக்கு மட்டுமே போட்டிருக்காங்க, நிலவுக்கு மட்டுமே உருவாக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் நிலவை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லுது, நிலவை யாரும் சொந்தம் கொண்ட முடியாதுன்னு சொல்லுது. ஆனால் அந்த ஒப்பந்தத்தில் நிலவில் அதிகமான ஆராய்ச்சிகளை பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய, நிலவை ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நாடுகளாக இருக்கிற அமெரிக்கா, ரஷ்யா, சீனா மூன்று நாடுகளும் கையெழுத்திடல. அப்படியே நீங்கள் ஜம்ப் பண்ணி 2015 வந்தீங்கன்னா, அமெரிக்கா நிலவில் ஏதாவது எடுத்துச்சுன்னா அது அமெரிக்காவுக்கே சொந்தம் அப்படின்னு சொந்தம் கொண்டாடிக்கலான்னு ஒபாமா ஒரு திட்டத்தை கொண்டு வர்றார். அதை இன்னும் தீவிரப்படுத்துகிற மாதிரி 2020 ட்ரம்ப்பும் அடித்தளமிடக்கூடிய ஒரு அடுத்த திட்டத்தை கொண்டு வர்றார். இப்போ அப்படியே நம்ம ஜம்ப் பண்ணி 2024 வந்தோன்னா, சீனா என்ன பண்ணுது, நிலவை குடஞ்சி அங்கேருந்து கொஞ்சம் மணலையும் சல்லியையும் எடுத்துகிட்டு வருது, ஆராய்ச்சி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லுது. அதே மாதிரி அடுத்தது 2026 மறுபடியும் நாங்கள் நிலவுக்கு மனிதர்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு அமெரிக்கா சொல்லுது. 2030 மனிதர்கள் அனுப்புகிறது தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு சீனாவும் அதற்கான வேலைகளை தீவிரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, 1967 ஐநா சபை போட்ட அந்த ஒப்பந்தத்தை வந்து எந்த நாடுகளுமே மதிக்கலை. இவங்களா ஒரு ரூல்ஸை அவங்கவுங்க ஃப்ரேம் பண்ணிக்கிட்டு அவங்க இஷ்டத்துக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னு தோணுது. இது எல்லாத்தையும் வந்து சரி செஞ்சு இதுக்கு ஒரு வரைவு கொண்டு வரணும், இப்படி தான் இருக்கணும், எந்த நாடும் நிலவை சொந்தம் கொண்டாடக்கூடாது, நிலவில் எந்த நாடு ஒரு விஷயத்தை புதுசாக கண்டுபிடிச்சாலும் அது எல்லா நாடுகளுக்குமே பொதுவானது, அது சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சிகளை மற்ற நாடுகளும் பண்ணலாம், அது மனித குலத்தினுடைய மேம்பாட்டுக்காக மட்டுமே இருக்கணுமே தவிர வேறு எந்த வணிக நோக்கத்துக்காகவும் இருக்கக்கூடாது அப்படின்னு சில ஒப்பந்தங்கள் வந்து கையெழுத்திடப்படணும், சில சட்டங்கள் வந்து கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் மட்டும்தான் நிலவை பாதுகாக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சிகரமான உண்மை இன்றைக்கி வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் நடக்க போகுது அப்படின்னா, இந்த தேதியில் இந்த நேரத்தில் நாங்கள் போரிட போகிறோம், போருக்கு தயாரா அப்படின்னு அந்த அறிவிப்பை விட்டுட்டு அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்கன்னா தான் சண்டை நடக்கும். இது இல்லாமல் ஒரு நாட்டை ஆக்கிரமிக்கணும் அப்படின்னு போயிட்டு அடித்து காலி பண்ணுறது அப்படிங்கலாம் ரொம்ப ரேராக தான் நடந்திருக்கும். போருக்கான நெறிமுறைகள் என்னென்ன, எப்படிலாம் வந்து போர் செய்யணும் அப்படின்னு லிஸ்ட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே வந்து நம்மளுடைய முன்னோர்கள் வச்சு போரிட்டுருக்காங்க. ஆனால் இன்றைக்கி நடக்கக்கூடிய போர்கள் கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாமல் ஜனநாயகத்தன்மை இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு மோசமான எடுத்துக்காட்டு தான் சமீபத்தில் காசாவில் இருக்கக்கூடிய ரஃபாலில் நடந்த அட்டாக். ரஃபாலில் வாழ்வாதாரத்தை இழந்து அகதிகளாக இருக்கக்கூடியவங்க தங்கியிருந்த பகுதி, அகதிகள் முகாமில் இஸ்ரேல் கொண்டு போட்டு நிறைய குழந்தைகள் பெண்கள் உட்பட நிறைய பேர் இறந்து போனாங்க. யோசிச்சு பாருங்கள், ஆயுதமே இல்லாத ஒருத்தனுக்கிட்ட சண்டை போடுறதே கோழைத்தனம் அப்படின்னு சொன்ன அந்த கால போர் முறைகள் எங்கே இருக்குது? எதுவுமே இல்லாமல் சாப்பிடக்கூட வசதி இல்லாமல் அகதிகளாக இருக்கக்கூடியவங்க மேலே குண்டு போடுற இன்றைக்கி நிலவரம் எப்படி இருக்குது? ஆனால் அதுக்கு இஸ்ரேலுடைய பிரைம் மினிஸ்டர் நெதன்யாகு என்ன சொல்கிறாருன்னா, இது துரதிருஷ்டவசமானது, நாங்கள் அங்கே தீவிரவாதிகளை அட்டாக் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணோம் அப்படிங்கிறார். அதுக்குள்ளே தீவிரவாதிகள் பதுங்கியிருந்தாங்களாம், அதனால் வந்து நாங்கள் குண்டு போட்டோம், எதிர்பாராத விதமாக இந்த மக்கள் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஆன்சர் தான் இஸ்ரேல் தரப்புலேருந்து கொடுக்கப்பட்டது. மெயினாக நம்ம இதுலேருந்து புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நாட்டுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னா குறுக்க யார் வந்தாலும் கவலை இல்லை, அது அப்பாவி மக்களாக இருந்தானே விலங்குகளாக இருந்தானே யாராக இருந்தாலும் கவலை கிடையாது, யாரை வேணாலும் கொண்டுட்டு அவங்களுடைய ஆசை என்னவோ அதை வந்து தீர்த்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இதே விஷயம் நாளைக்கு ஏன் நிலவுக்கு அப்ளை ஆகாது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கேள்வி. அதாவது இப்போ அமெரிக்காவுடைய சட்டங்கள் என்ன சொல்லுது, நிலவில் எது எடுத்தாலும் அமெரிக்காவுக்கு சொந்தம்னு சொல்லுது. இதே மாதிரியான ஒரு சட்டத்தை நிலவில் எது எடுத்தாலும் எனக்கு நான் தான் சொந்தம் பண்ணணும் அப்படின்னு சீனா சொல்லலாம், ஜப்பான் எடுத்து அதே மாதிரி சொல்லலாம்.
அப்படி சொல்லும்பொழுது நீ எப்படி அதை சொல்ல முடியும் அப்படின்னு சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இது நல்லா சண்டை வரலாம், ஜப்பான் அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம், இல்லை ஜப்பானுக்கும் அமெரிக்காவுக்கும் இதே மாதிரியான ஒரு சண்டை நாளைக்கு வரலாம். குறுக்க இருக்கிற ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்கனவே ஆகாது, அவங்க இதை விட தீவிரமான சண்டைகளுக்கு முன் வரலாம். அப்போ ரெண்டு விஷயங்கள் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது. ஒன்று, நிலவு யாருக்கு சொந்தங்கிற போட்டியில் மிகப்பெரிய ஒரு போர் இந்த உலகத்திலேயே நடக்கலாம், அது மூன்றாம் உலக போராக கூட மாறலாம். இன்னொன்று என்னென்னா, நிலவு எங்களுக்கு தான் சொந்தம் எங்களுக்கு தான் சொந்தம்னு ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டுக்கிட்டு நிலவுனுடைய கனிம வளங்களை அழித்து ஒழிக்கலாம். பட் இந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு ரொம்ப நாளாக ஆகாது, அதிகபட்சம் ஒரு 50 வருடங்களே இது நடந்துருமோ அப்படின்னு தோணுது. இந்த வீடியோவை இதோட நான் வைண்ட் பண்ணிக்கிறேன். இதில் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை முக்கியமாக உங்களுடைய குழந்தைகளுக்கு படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க. தேங்க்யூ ஸோ மச்.